வீட்டில் ஒருவருக்கு அரசு வேலை அப்படிங்கிற ஒரு அற்புதமான திட்டத்தோட தேர்தல் அறிக்கையை தொடங்கியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி அறிவிக்க அப்படிங்கும்பொழுது இது ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. ஏன்னா வேலை ரொம்ப ரொம்ப முக்கியம், அது வீட்டுக்கு ஒருவர் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிருக்காரு. அதே மாதிரி கைவிடப்பட்ட முதியோர்களுக்கு திட்டம், இது அர்ஜுனமூர்த்தி அவர்கள் சொல்லியிருந்தார் இல்லையா, கைவிடப்பட்ட முதியோர்கள் பெற்றோர்களுக்கு வந்து திட்டம், அதை இங்கே அனௌன்ஸ் பண்ணுறாரு. அதேமாதிரி அவர் சொல்லியிருந்த பால் அதையும் இங்கே கொண்டு வந்துட்டார். குழந்தைகளுக்கு பால், கால் லிட்டர் பால் டெய்லி கொடுக்கப்படும், இந்தமாரி சத்துணவு திட்டங்கள். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு விஷயம், எல்லாருக்கும் வாஷிங் மிஷினு, சோலார் மின்னெடுப்பு, அதுக்கு பிறகு 6 சிலிண்டரு, இதெல்லாம் வந்து எப்படி செய்வார் அப்படிங்கிற ஒரு யோசனை ஏற்படுது. அதே மாதிரி கல்விக்கடன் முழுமையாக ரத்து. இது எப்போதுமே தேர்தல் அறிக்கை வந்து திமுக பயங்கர கவர்ச்சிகரமாக விடுவாங்க. இந்த முறை அதிமுக ஃபஸ்ட்டே ரிலீஸ் பண்ணுவாங்க, ஆனால் இந்த முறை அதிமுக கொஞ்சம் பொறுமையாக ரிலீஸ் பண்ணதுக்கான காரணம் இல்லாமல் இல்லைங்க. எல்லா தேர்தல் அறிக்கையிலையும் இருக்கிற பெஸ்டெல்லாம் எடுத்து அதிமுக தனது தேர்தல் அறிக்கையாக வெளியிட்டிருக்கிறது மக்கள்கிட்ட ஒரு மிகப்பெரிய வரவேற்பை பெறும் தான் நான் நினைக்கிறேன். அதுலேயும் வீட்டில் ஒருவருக்கு அரசு வேலை அப்படிங்கிற திட்டம்லாம், அதுமாரி கருணாஸ் கோச்சிட்டு போனார்ல பசும்பொன் முத்துராமலிங்க தேவருடைய பெயர் வந்து ஏர்போர்ட்டுக்கு வைக்கணும் மதுரை ஏர்போர்ட், அது கூட இந்த திட்டத்தில் இருக்கு. நிறைய திட்டங்கள். இன்னொன்று, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு விஷயம் சொல்லியிருந்தார், என்னன்னா நாங்கள் ஆட்சிக்கு வரும்போது தமிழகம் இருண்ட தமிழகமாக இருந்தது, அம்மா என்ன சொன்னாங்கன்னா அது ஒளிமிகு மின்சாரம் மிகை மாநிலமாக மாற்றுவோம் அப்படின்னு, அதுவே நாங்கள் மாற்றி காட்டிட்டோங்க, நாங்கள் சொன்னால் செய்வோங்க அப்படின்னாரு. அதெல்லாம் ஒரு அற்புதம் தான். பசங்களுக்கு வந்து 2G டேட்டா, பசங்களுக்கு, கல்லூரி பசங்களுக்கு, அதேமாதிரி நிறைய ஸ்கீம்ஸை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. இது வந்து கண்டிப்பாக இந்த தேர்தல் காலத்தில் ஒரு மிகப்பெரிய அதிர்வை ஏற்படுத்தும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது. எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வந்து ஒரே பிரச்சனை என்ன அப்படின்னா, அவர் மேலே வைக்கப்படிய குற்றச்சாட்டு வந்து இவர் வந்து இவர் தேர்தலில் நிற்கும் போது இவர் முதல்வர்னே தெரியாது, அம்மாவுக்கு தான் வாக்களிச்சாங்க அதனால் இவர் முதல்வர் ஆகிட்டார் அப்படின்லாம் ஒரு குற்றச்சாட்டுலாம் வைக்கிறாங்க. அதெல்லாம் இந்த தேர்தலில் பொடி பொடி ஆகிடுன்னு நினைக்கிறேன். அதாவது திமுக யோசிச்சு பார்த்தீங்கன்னா 2016 அவங்க அம்மா இறந்ததுக்கு பிறகு இவங்க 6 மாதத்தில் ஆட்சிக்கு வந்துடும் வந்துடும் வந்துடுவோம்னு சொன்னாங்க. நடுவில் டிடிவி தினகரன் கூட புந்து என்னமோ 30 MLA எல்லாம் கூட ரிசைன் பண்ணாங்க, நான் ஸ்டெப்புல அப்படியே கூலாக இருந்தாருங்க. இப்போ அப்படியே இந்த ஆட்சி முடிகிற இந்த கடைசி 2 ஆண்டுகள் வந்து தன்னால் என்னெல்லாம் பண்ண முடியுமோ அவ்வளோ திட்டத்தையும் அவர் பாட்டுக்கு அனௌன்ஸ் பண்ணிகிட்டே இருந்தார், நிறைய விஷயங்களை செயல்படுத்தியும் காட்டினார். செயல்படும் ஒரு முதல்வராக கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. நிறைய திட்டங்களை அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக திமுக கூடாரத்தில் ஒரு மிகப்பெரிய ஆட்டம் கண்டிருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்துமே இல்லை. ஏன்னா அவங்க வந்து பிரசாத் கிஷோரா அவரெல்லாம் கூட்டிட்டு வந்து என்னமோ பண்ணிட்டு இருந்தாங்க. பட் எடப்பாடி பழனிசாமி வேற லெவல் பர்ஃபார்மன்ஸில் இறங்குறாரு. இந்த தேர்தல் அறிக்கை அதிமுகவை ஒரு மிகப்பெரிய அளவு வெளிச்சத்துக்கு கொண்டு வரும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்குது. உங்களுக்கு எப்படி இருக்குது? சில இலவச திட்டங்கள்லாம் இருந்தால் கூட பல நலத்திட்டங்கள் இந்த தேர்தல் அறிக்கையில் இருப்பதாக நான் பார்க்குறேன்.